ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் மணி நேசம் சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணாதான் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎம்ஏ இன்டர்மீடியட்டில் இருக்கக்கூடிய பேப்பர் ஃபைவ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கான ஸ்டடி பிளான். ஓகே, இது ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் எனக்கு பாஸ் மார்க்லேருந்து எக்ஸம்ஷன் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு. ஓகே, நான் 70+ 80+லாம் கேட்குறப்போ அட்லீஸ்ட் எனக்கு பாஸ் ரேஞ்ச் இல்லைனா எக்ஸம்ஷன் ரேஞ்ச் வர்றதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நேற்று லைவில் வந்து சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா, இது நான் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் போடுவேங்கிறது வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, அண்ட் தென் சிஎஃப்எம் கேட்டிருந்தீங்க, இந்த ரெண்டுக்கு மட்டும் தான் நான் போடுறேன். பேலன்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்த்துக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா எக்ஸாமுக்கு முந்தைய நாள் ஒன் டே ஸ்டடி பிளான் ஆல்ரெடி போடுவோம் நம்ம. ஓகேங்களா, ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகே, அண்ட் தென் எம்கே அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்களே, அவங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு பிடிஎஃப் ஃபோட்டோ கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோவுக்கும் வந்து எந்த இதுவும் வந்து கிடையாது, சம்மந்தம் கிடையாது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பாஸ் மார்க் அப்படிங்கிற கேட்குறாங்க. ஓகே, நான் மொதல் ஒன்று சொல்கிறேன், மொதல் ஃபஸ்ட் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த பாஸ் மார்க், பாஸ் மார்க்னு ஒன்று சொல்லணும்ல, அந்த பாஸ் மார்க்குக்கு ஒரு வழி இருக்குது. ஓகேங்களா, அது என்ன வழி அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வேர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒன் வேர்ட்ஸ், ஒன் வேர்ட்ஸ் எங்கே போய் படிக்கணும், ஒன் வேர்ட்ஸ் எங்கே போய் படிக்கணும். நீங்கள் வெப்சைட் ஒன் வேர்ட்ஸ் படிக்கலாம், புக் பேக் படிக்கலாம், புக் என்ன படிக்கலாம், எங்கேனா படிக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையுமே நமக்கு சேர்க்குறது வந்து ஒரு இடத்துல வந்து நமக்கு காமனாக வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒரே பிளேஸில் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி ஹெண்ட் அண்ட் சிஎம்ஏ குயிசஸ் குரூப்பில் இருக்குது இது எல்லாமே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற வந்து சாப்டர் வைஸ் கொஞ்சம் இருந்தால் அப்பப்போ ரீகால் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்ன்ட்டு நீங்கள் மொத்தமாகவே அதில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, அதாவது ஓவராலாக தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் அது ஓவரால் தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா அந்த ஒன் வேர்ட்ஸ், அந்த குயிஸ் குரூப் ஒன் வேர்ட்ஸை பார்த்தாலே போதும், ஒன் வேர்ட்ஸில் கண்டிப்பாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரி, ஒன்று டெஃபினட்டாக நல்லா சொல்ல முடியும். ஓகேங்களா, ஸோ 40க்கு நியர் எப்படியும் கண்டிப்பாக நீங்கள் அதை நல்லா யூஸ் பண்ணிட்டு போனாலே 30+ எடுத்துடலாம். அதுக்கு மேலே எடுக்கிறது உங்கள் டேலண்ட்டு, 30+ எடுத்துடலாம். நான் 40 out of 40 சொல்ல மாட்டேன், 30+ எடுத்துடலாம் அப்படின்னு தான் நான் சொல்வேன், 41 words. ஓகேங்களா, அப்போ இது 30 marks ஆச்சா? அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, வேறு என்ன இருக்குன்னா இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன்ஸ் PDF நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் சேனல் பிளேலிஸ்ட்டுக்கு, ஐ மீன் நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குல்ல, அதில் பிளேலிஸ்ட்டில் பேப்பர் ஃபைவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை ஃபுல்லாக பாருங்கள். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அவ்வளோ வீடியோஸ் போடுறேன், அதை ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா June 2019 க்வெஷ்சன் பேப்பர், December 2018 க்வெஷ்சன் பேப்பர், December 2019 இந்த 3 attempt க்வெஷ்சன் பேப்பர். ஓகேங்களா, அதாவது வந்து என்ன அப்படின்னா இந்த பாஸ் பண்ணுறது இந்த எக்ஸம்ஷனுக்கு மொதல் ஸ்டெப்பு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் இதை தான் சரி போதும், ஒரு 2 நாளைக்கு ப்ரோ சொல்லியிருக்காங்களே, 2 நாளைக்கு மட்டும் படிச்சுக்குவோம் நம்ம, அது வந்து ஏனோதனோ தயவு செஞ்சு மட்டும் தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி படித்தா, இதை படித்தாலே பாஸ் ஆகலை தானே அப்படின்னா, படிக்கிறதையுமே நம்ம ஸ்மார்ட்டாக படித்தா தான் பாஸ் ஆக முடியும். சும்மா படிக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி படித்தோம்னா பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் மொதல் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் விடக்கூடாதது மணிகண்டன் சிஎம்ஏ குயிசஸில் இருக்கக்கூடிய அந்த ஒன் வேர்ட்ஸ், அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லு. ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டிங் சாப்டர் வரைக்கும் எல்லாமே இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வீடியோஸ், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸு ஆல்ரெடி நான் PDF இருக்குது சரிங்களா. அப்புறம் 4th வந்து பாஸ்ட் 3 attempt க்வெஷ்சன் பேப்பர், இதை ஃபுல்லாக நீங்கள் நல்லா, ஆனால் நல்லா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபுல்லாக நீங்கள் பக்காவாக படிச்சிருக்கணும், கான்செப்ட் புரிஞ்சு செம்மையாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் நீங்கள் கேட்டிங்கள பாஸ் அப்படிங்கிற ஒன்று, அந்த பாஸ் வந்து பண்ணலாம். ஆனால் அதை நான் எப்பயுமே அதை நான் சொல்ல மாட்டேன் பசங்களுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு நான் வழின்னு சொல்லிட்டு ஒரு 40 marks சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வர்றது வந்து நமக்கு 35 வந்து நிற்கும். பட் நான் இப்போ சொன்னபடி பார்க்கும்போது உங்களுக்கு 45-50 ரேஞ்ச் வந்துடும். பட் அது வந்து நான் நார்மலாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு க்வெஸ்சன் என்கிட்ட கேட்டிருக்கீங்க அதுக்காக நான் சொல்கிறேன். பட் எப்போயுமே அக்கௌண்ட்ஸு தான் நமக்கு வந்து மார்க் கொஞ்சம் ஹையும் பண்ணும். அதனால் என்னோடய ஒரு இது ஒப்பீனியன் என்னென்னா எக்ஸாமினேஷன் எடுக்கும் ட்ரை பண்ணுங்கள், அட்லீஸ்ட் அப்போ தான் ஒரு 59-58 ஆச்சு வரும். அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேசிக்கு கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா,
இது ஃபுல்லாமே, அதாவது இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 pages வரைக்கும், அந்த டெப்ரிஷியேஷனுக்கு முந்தின பேஜ் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அக்கௌண்டிங் ஃபார் டெப்ரிஷியேஷனுக்கு பிஃபோர் பேஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸில் என்னென்ன இருக்கோ அதை கண்டிப்பாக சிங்கிள் பாயிண்ட் கூட விடாமல் நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் அதுலேருந்து ஒரு 5 marks நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பட் தெரிஞ்சு கண்டிப்பாக இருக்கணும், தெரியாத பட்சத்தில் நமக்கு ஒன்றுமே பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கம்பல்சரி நீங்கள் வந்து எதுக்கு அந்த 50 pages 70 pages படிச்சுக்கிட்டு விட்டலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு அதுலேருந்து 5 marks வந்து வரும். எங்கன்னா அக்கௌண்டிங் ஃபார் டெப்ரிசியேஷன் ஒரு சாப்டர் இருக்குல்ல, அதுக்கு முந்தின அதில் பிஃபோர் பேஜ் வரைக்கும் உங்களுக்கு அந்த இது வந்து வரும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர், ஓகே, ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர். டெப்ரிசியேஷனை பொறுத்த மட்டும் நீங்கள் எப்படி பாருங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 word தான் மொதல் இம்பார்ட்டன்ஸ், அடுத்து அந்த குட்டியாக ஒரு பேசிக்காக ஒரு 3 sum 4 sum இருக்கும்ல, அது அதை மட்டும் நல்லா பார்த்துட்டு அடுத்த டிஸ்போசலில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ஒரு ப்ராப்ளம் பாருங்கள் போதும், இதுவே நார்மலாக ஃபுல்லாக கவர் ஆகிடும் டெப்ரிசியேஷனை பொறுத்த மட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர், அதுவும் அதே தான். ஏன்னா அப்படின்னா புக்ஸ் ஃபுல்லாக பார்த்து தான் ஆகணும், ப்ளஸ் பாஸ்ட் இயரில் எதுவும் இது இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம், ஓகே. இப்போ எக்ஸாம்ஷன் எடுக்கிற வழி இதை ஃபுல்லாக முடிச்சாகணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ரோ, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஒன்றொன்றா பாருங்கள். ஸ்டடி நோட் 1 கண்டிப்பாக ஃபுல்லாக முடிச்சாகணும். இந்த சைடு வந்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் கண்டிப்பாக முடிச்சாகணும், இன்சூரன்ஸ் கிளைம் மஸ்ட்டு, ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஸ்டடி நோட்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கண்டிப்பாக புரிஞ்சுருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 1 word ப்ளஸ் சின்ன ப்ராப்ளம், 1 word ப்ளஸ் சின்ன ப்ராப்ளம் வந்து இதில் கேட்பாங்க, குட்டியாக ப்ராப்ளம். ஸ்டடி நோட் 3 அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. ஸ்டடி நோட்டு 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டடி நோட்டு 4 ஃபைனல் அக்கௌண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு ஃபுல்லாக படித்தாகணும், வித் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட எல்லாம் கண்டிப்பாக படித்தாகணும் ப்ரோ. அப்போ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறீங்கன்னா, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை பொறுத்த மட்டும் பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ப்ளஸ் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி கான்செப்ஷுவலான ப்ராப்ளம் கண்டிப்பாக பார்த்துருக்கணும், ஓகேங்களா. அடுத்து ஸ்டடி நோட் 5 ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப்பு தயவு செஞ்சு அதை கூட அதை பற்றி யோசிச்சிடாதீங்க, ஓகேங்களா. ஸ்கிப் பண்ணவே கூடாது, ஓகே. ஸ்டடி நோட் 1 எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன், ஸ்டடி நோட் 2 இன்சூரன்ஸ் கிளைம் படிக்கணும்னு சொன்னேன், அது கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும்னு சொன்னேன். ஸ்டடி நோட் 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 word ப்ளஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும்னா குட்டியாக ப்ராப்ளம் வரும்னு சொன்னேன். ஸ்டடி நோட் 4 வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸை நல்லா படிங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நல்லா படிக்கிறாங்க, என்பிஓ பொறுத்தமாதிரிலாம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே வந்து நினைக்கிறாங்க. பட் அது வேண்டாம், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா வேண்டாம்னா ஃபுல்லாக விட சொல்லலாம், பார்க்கணும். பட் நீங்கள் அதை பேர்டனாக அவர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வேண்டாம், அது வந்து நீங்கள் இது மட்டும் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆடு இந்த கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் அது தான் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம்ல, அதை பாருங்கள், ஓகேங்களா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோப்பா, ஓகே. இது வந்து என்னோட ஒப்பீனியன். அதுக்கப்புறம் சிங்கிள் என்ட்ரி விடவே கூடாது ப்ரோ. நெக்ஸ்ட்டு ப்ரோ, நெக்ஸ்ட்டு வந்து இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 எதையும் விட்டுறக்கூடாது, இந்த 4 எதையும் விட்டுறக்கூடாது. செல்ஃப் பேலன்ஸ் லெஜர் ஃபுல்லாக படித்தாகணும், ராயல்ட்டி ஃபுல்லாக படித்தாகணும், ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் சிஸ்டம் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டமில் 8 ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டமில் 8 ப்ளஸ் பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க, அந்த ஒரு ப்ராப்ளம் இந்த லாஸ்ட் அட்டம்ப்டில் கேட்டிருந்துருக்காங்க, சரிங்களா. தட்ஸ் ஆல், இது தியரிட்டிக்கல் ப்ளஸ் 1 word, இது உங்கள் யுவர் விஷ் நீங்கள் எப்படி படிப்பீங்களோ படிச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் ஸ்டடி நோட் 1 நல்லா படிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி, நோட் தர் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி ஒரு டாபிக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி படிக்கும்போது ஸ்டடி நோட் 1, ஸ்டடி நோட் 2 அந்த இன்சூரன்ஸ் கிளைமு, ஸ்டடி நோட் 3, ஸ்டடி நோட் 4 நான் சொன்ன மாதிரி படிச்சுட்டு, ஸ்டடி நோட் 5 நான் சொன்ன மாதிரி படிச்சுட்டு, ஸ்டடி நோட் 7, 8, ஸ்டடி நோட் 9 பொறுத்த மட்டும் ஹையர் பர்ச்சேஸ் நல்லா படிச்சுட்டு, ஸ்டடி நோட் 10 பொறுத்தவரை பிரான்ச் அண்ட் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு, கம்ப்யூட்டர்ஸ் அக்கௌண்டிங் நல்லா கான்செப்ட்ஸில் தெரிஞ்சுட்டு இதை மட்டும் பண்ணு, இதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ண, ஐ மீன் புரிஞ்சு சொல்கிறேன், புரிஞ்சு இதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு போங்களேன், 60 above தான் கண்டிப்பாக கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன், கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன். மணி ஹண்டன்ஸ் இமே குயிசஸை பார்த்துட்டு, எப்படி மணி ஹண்டன்ஸ் இமே குயிசஸை ஃபுல்லாக பார்த்துட்டு பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமையும் செஞ்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய 1 word பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷினை பார்த்துட்டு சேனலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வீடியோஸையும் பார்த்துட்டு இப்போ நான் சொன்ன டாப்பிக்கை பாருங்கள், கண்டிப்பாக 60+ எடுத்துடலாம், ஓகே. ஹையர் பர்ச்சேஸில் வந்து 8 பார்த்தா போதும், ராயல்ட்டி ஃபுல்லாக பார்க்கணும், செல்பன்ஸ் ரிசர்வ் ஃபுல்லாக பார்க்கணும், சிங்கிள் என்ட்ரி நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க, ஓகேங்களா. பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த மட்டும் பார்க்கணுங்கிற பட்சத்தில் இந்த 4 மட்டும் பாருங்கள், 4 மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் பார்க்க வேண்டாம். பார்ட்னர்ஷிப் கடைசியாக டைம் இருக்கும்போது பாருங்கள், பட் பார்த்து வச்சுக்கிறது நல்லதான், 4 மட்டும் நல்லா சூப்பராக பார்த்து வச்சுக்கோங்க, ஓகே. இது என்னோடய சஜஷன்.
ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பிரான்ச்சில் நிறைய பேர் ஒரு டவுட்டு கேட்டிருந்தீங்களே, அதை நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டேன், பட் அதுக்கான டைமிங் தான் வந்து வரலை, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்லிடுறேன் அது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நிறைய பேரோட டவுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது வந்து 8 வரைக்கும் சொல்லிட்டேன், ஹையர் பர்ச்சேஸ் வந்து 8 வரைக்கும் சொல்லிட்டேன், ஓகே. பிரான்ச்சை பொறுத்து மட்டும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 1, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 2, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 3. இல்லஸ்ட்ரேஷன் 1, 2, 3 ஃப்ரெண்ட்ஸ், இல்லஸ்ட்ரேஷன் 1, 2, 3, இல்லஸ்ட்ரேஷன் 1, 2, 3, இல்லஸ்ட்ரேஷன் 4, இல்லஸ்ட்ரேஷன் 1, 2, 3, இல்லஸ்ட்ரேஷன் 4 கம்பல்சரியாக நீங்கள் பார்த்தே ஆகணும். அப்போ இல்லஸ்ட்ரேஷன் 1லேருந்து 4 வரைக்கும் கண்டிப்பாக பார்த்தாகணும். இல்லஸ்ட்ரேஷன் 6ம் அதே மாதிரி தான், இல்லஸ்ட்ரேஷன் 1, 2, 3, 4, இல்லஸ்ட்ரேஷன் 6. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு நான் இவ்வளோ சம் சொல்லியிருக்கேன்னா, அடுத்து 8, ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 1, 2, 3, 4, 6, 8, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9, ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ 9 முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவ்வளோதான் இது மேக்ஸிமம் வந்து. அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ராப்ளம், குட்டி ப்ராப்ளம், அதாவது இல்லஸ்ட்ரேஷன் 12, ஓகே. ஸோ நான் சொல்ல சொல்ல டிக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கேன், ஓகேங்களா? அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபுல்லாக கம்பல்சரியாக நீங்கள் பார்த்தாகணும். ஃபஸ்ட்டு இதான் மெயினாக வந்து உங்களுக்கு தேவையான ஒன்று, ஓகே. இப்போ நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கம்பல்சரியாக பார்த்தாகணும். அதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்பல்சரியாக அந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன் 15 பார்த்துக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 15 கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இதை நல்லா கவர் பண்ணுங்கள், அது மட்டும் போதும். அப்புறம் அப்படின்னா கடைசியாக ஒரு சம் இல்லஸ்ட்ரேஷன் 17. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஒரு நம்பரை டிக் பண்ண சொல்லிப்பேன்ல, பிரான்ச்சில் இதை சூப்பராக பார்த்துட்டு பாஸ்ட் இயரில் ஒரு பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் இருக்கக்கூடிய ப்ராப்ளமே பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல், போதும், சிம்பிள், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் பிரான்ச்சில் எதை பார்க்கணும் எதை பார்க்கணும்னு கேட்டிருந்தீங்க, இப்போ நான் சொன்ன ப்ராப்ளமே டிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராப்ளம்ஸை மட்டும் பாருங்கள், பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பரையும் பாருங்கள், கண்டிப்பாக ஸ்கோர் ஆகலைனா என்னென்னு கேளுங்க. டஃப்பானட்டாக நான் சொல்கிறேன், ஆனால் கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சு பார்க்கணும். நீங்கள் சரி சும்மா பார்ப்போம் அப்படின்னு மக்கப் பண்ணிங்கன்னா நான் கேரண்டி கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ அதையும் நான் சொல்லிட்டேன், தட்ஸ் ஆல், இவ்வளோ தான். பார்த்துக்கோங்க, இதுதான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கை ஸ்மார்ட்டாக பண்ணுறது. படிக்கும்போது எப்பயுமே சரி, உங்களுக்கு மார்க் வந்து இன்றைக்கி இந்த ஒன் வேர்ட்ஸ்லாம் பொறுத்த மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ ராயல்ட்டினா வாட்டி மீன் பி ராயல்ட்டின்னு சொல்லி புரிஞ்சிக்கிட்டு சம் பாருங்கள். எடுத்தோடனே நமக்கு சம் தெரியும் சொல்லிட்டு சம் தயவு செஞ்சு போகாதீங்க. புரிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் பியும் அட்டன் பண்ணலாம், செக்ஷன் ஏ அட்டன் பண்ணலாம், எல்லாமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறந்தாமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட நீங்கள் போடுங்க, ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லி போடுங்க. எப்படி ரிவிஷன் பண்ணும் அப்படிங்கிறது உங்கள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இல்லையா, அதிலே கூட ஷேர் பண்ணுங்கள், ஓகே. ஆல் த பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை, டேக் கேர், பை.